காதோடுதான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ காதோடுதான் நான் பேசுவேன். நான் உங்களுடைய ஹோஸ்ட், உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மண்டே அன்னைக்கு கால் பண்ணலாம், பிட்வீன் 11 and 5, 0444906777. இப்போ ஒரு நேர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தே நல்லா இருக்கு. நன்றிம்மா. சரி, எனக்கு தங்கச்சி பொண்ணு ஒரு பிள்ளை, சரி, 5 வயசு ஆகுது. டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்கு. நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணு, இப்போ மார்க்கு ரொம்ப குறவாயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்டு எனக்கு வச்சுட்டதுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு, பைக்கில் பசங்களை பிரெண்டல் பண்ணிட்டு அப்படி சிரிது. இதை வச்சு ஏந்து அப்படி எதாவது இருக்காளான்னு என்னன்னு தெரியல. டெய்லி சண்டை நடக்குன்ட்டு அவள் சண்டைப்படுதா. அந்த பொண்ணுக்கு என்ன செய்யலாம்? இவளுக்கு டென்ஷனாக இருக்கு. யாருக்கு யாருக்கும் சண்டை வருது? அம்மாக்கும் பொண்ணுக்கும். ஒரே பொண்ணு. உங்க தங்கச்சி பொண்ணுக்கும் அவங்க அம்மா உங்க தங்கச்சிக்கும்? ஆமா ஆமா ஆமா. ஓகே, ஒரே பொண்ணு. என்ன என்ன காலேஜ் படிக்கிறாள? காலேஜ் இல்ல, 10th தான் போயிருக்கு. 10th தான். அப்ப அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்டு பேசிட்டு இருக்காளா? ஆமா ஆமா. அதுல தான் சண்டை வருதா? ஆமா. அது இப்ப நம்ம அது யாரோ ஃப்ரெண்ட்ஸ் ஓடியே நம்ம அறிஞ்சிட்டு நீ என்ன இப்படி பசங்கள்ட்ட என்ன பேசிட்டு இருக்கேன்னா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்ப எல்லாம் பசங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கோ எஜுகேஷன் அது படிக்கிறது? தங்கச்சிக்கு வந்து அவ யாரையோ காதல் பண்றாளோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா அவ வந்து அது மாதிரி எல்லாம் கிடையாது, நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி சண்டை போடுறா. அப்போ வந்து இது கண்டிப்பாக நீங்க கவுன்சிலிங் கூட்டிட்டு போக சொல்லணும் அவங்க ரெண்டு பேரும். இந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் வந்து பின்னாடி பெரிய போர்களா ஆயிடுது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும். ஸோ எப்போ வந்து இந்த புரிதல் சரியில்லையோ, கருத்து அபிப்பிராயம் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கு அப்படின்ற பொழுது கண்டிப்பாக இப்போ வந்து குடும்பத்தில் ஒரு விதிகளை வந்து பிள்ளைகள் புரிஞ்சுக்குவாங்க, ஆக்சுவலாக புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நானும் ஒரு பொண்ணை வளர்த்ததுனால சொல்கிறேன். இப்போ நம்ம குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி இந்த எல்லைகள், ஒரு ஆணுடன் இந்த எல்லைக்குள்ளே பேசலாம், இந்த ஆணுடன் இந்த எல்லை வரையும் பழகலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அம்மா வந்து ரோல் மாடல் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுடன் இருந்துக்கிட்டு, அதே நேரத்தில் வந்து அது நல்லது, நம்மளுக்கு பாதுகாப்பானது, இது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு விதிகளை அறிமுகப்படுத்தும் பொழுது அப்போ பிள்ளைங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை பழகிடுவாங்க, அதை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ இதுல வந்து எங்கேயாச்சும் வந்து இப்போ ஒரு சில வீட்டில் வந்து பெண்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்துவாங்க. நீ வீட்டில் தானே இருக்க, உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி இழிவுபடுத்துவாங்க. உனக்கு பேச தெரியாது, பழக தெரியாது அப்படின்லாம் சில ஆண்கள். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த சில பொம்பளை பசங்க வந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த பசங்களை வந்து சில அப்பாமார்கள் என்ன பண்ணுவாங்க, பெண் பிள்ளைகளை ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க, அவங்கள ரொம்ப தட்டி கொடுப்பாங்க, ஆனால் அம்மாவை மட்டம் படுத்துவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் சிக்கல்கள் இருக்கும்பொழுது என்ன ஆகும், அந்த பெண்கள் அம்மா என்ன சொன்னாலும் அது ஒரு கட்டுப்பட்டி, அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிகளை வந்து புரிஞ்சுக்காம பழகுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காரணம் என்னன்னாக்கா, அவங்க எவ்வளோ தூரம் உங்கள் தங்கச்சி அவங்க ஹஸ்பண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, எவ்வளோ தூரம் அவங்க பரஸ்பரம் ஒருத்தருக்கொத்தர் மரியாதை கொடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு அப்பா வந்து அம்மாவை மதிக்கலைன்னா அப்போ குழந்தைகள் அம்மாவை மதிக்கிறதுங்கிறது கஷ்டம். அடிப்படையில அவங்க தங்கச்சிக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் பிரச்சனை இல்லாம இருக்கா வீட்டுல? அந்த சண்டைகளோட பாதிப்பு கூட அந்த பெண்ணோட பிஹேவியரை பாதிக்கும். அடிப்படையில வந்து பெற்றோரை வந்து நம்ம வெறுக்க முடியாதுமா. எந்த ஒரு பிள்ளைகளுமே வந்து பெற்றோர்கள் சாவணும் அப்படின்னு நினைக்க முடியாது. திட்டலாம் கோவத்துல, நீ செத்துப்போ அப்பதான் எனக்கு நிம்மதின்னு. அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து இயல்பா பிள்ளைகளை திட்டலாம், சாவுங்கன்னு. ஆனா நிச்சயமா ஒரு குழந்தை செத்து போனோன்னு வாழ்க்கையே போச்சுன்னு கதறிதான் அழுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான உறவுகள், பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவுலாம் வந்து அது ரொம்ப வேதனை. அப்படி ஒன்று நடந்தாலும், அப்படி ஏதாவது ஒரு வன்மம் ஏற்பட்டு அந்த மாதிரி எல்லாம் நடந்தால் கூட, நம்மளோட பாரத போரில் அர்ஜுனர் போய் கேட்பதற்கான இதுவே அதுதானே, எப்படி நான் என் பிரதரை கொல்லுவேன்றது. அது ஒரு துன்பமான ஒரு நிலை.
ஒரு பிளட் ரிலேஷன்ஸ்குள்ள ஒரு போர் வருதுன்றது வந்து ரொம்ப துன்பமான ஒரு நிலை. அந்த மாதிரி ஒரு போர் வந்தா கூட, அப்படி யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து வேதனையான ஒரு தீர்வு வந்தா கூட அது பெரிய மன அழுத்தத்தை தான் கொடுக்கும், நிறைவெல்லாம் கொடுக்காது. எந்த இடத்துலயும் ஐயோ இப்படி நடக்கணுமா, இப்படி நடந்துருச்சேன்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். பிகாஸ் அது வந்து பெற்றோர்கள் பிள்ளைகள்ன்றது வந்து அடிப்படையில் ஒரு அன்பால் பிணைக்கப்பட்ட உறவு, அப்படிதான் இருக்கணும். அது அதுதான் இயற்கை. அதற்கு எதிர்மறையாக வெறுப்புன்றது அங்கே வரக்கூடாது. வந்துருச்சுன்ற போது அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. அதே மாதிரி கணவன் மனைவின்றதும் வந்து அன்பால் தான் பிணையப்படணும். அதில் வந்து லவ் ஹேட்டுன்றது வரக்கூடாது. லவ் ஹேட்டு வர ரிலேஷன்ஷிப் எல்லாமே மன சிதைவு நோய், பர்சனாலிட்டி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஏற்படுத்திடும். எல்லா அடிப்படையான சிக்கலான உறவுகளுக்கு பின்னாடியும் ஒரு லவ் ஹேட் இருக்கும். ஸோ அவங்க கவுன்சிலிங் தான் போகணும். அப்படி இல்லைன்னா அந்த பெண்ணுடைய இது வந்து திருப்பி திருப்பி அந்த நடத்தைகள் மாறும், அபரேஷன்ஸ் வரும், தவறான காதலில் ஈடுபடுவாங்க. ஓகே, அது அவங்களுக்கு அனுபவம் இல்லை தான் புரிஞ்சுக்குவாங்க. சில நேரத்தில் அந்த அனுபவத்துக்கு வந்து இவங்க பயப்படுவாங்க, இவங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷனில் இன்னும் பெரிய சிக்கல்கள் வரும். அப்படி ஒரு தைரியம், மன தைரியமும் இருக்கும். ஆமா, நம்ம செய்தா என்னன்னு. ஆமா, புரியாத காரணத்தினால. ஆமா ஆமா, நம்ம செய்து தப்பு புரிய நம்ம வந்து நமக்கு இதனால இப்ப என்ன பிரச்சனைகள் வரும்னு நினைச்சு பார்க்க மாட்டா. அதுதான் தப்பு சரி கிடையாது. அங்க விளைவுகள் கரெக்டா சொன்னீங்க, நம்ம செய்ய ரொம்ப அருமையா சொன்னீங்க, பாராட்டுகள். நம்ம செய்யற செயலுடைய விளைவுகள் என்னன்றத சீராய்வு செய்யக்கூடிய திறமை போயிடும். பாரபட்சமாக திங்க் பண்ணுவாங்க. அதுதான் அங்க ஒரு இது. ஏன்னா பெற்றோர்கள் என்றைக்குமே பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு விதத்தில் பயப்படுவாங்க. அந்த இதை வந்து இவங்க டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. ஸோ அது மாதிரிலாம் வரும்பொழுது அது ஒரு பெரிய சிக்கலில் போயிடும். அப்போ அந்த நேரத்துலையும் விடாப்பிடியாக சண்டை போடும்போது தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளங்கள் வந்துடும். ஒரு நேயர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க, பெற்றோர்களுக்கும் பெண் பிள்ளைக்கும், குறிப்பாக தாய்க்கும் பெண்ணுக்கும் அந்த உறவு முறை சரியில்லை, அதை வந்து கவனிக்கணுமா வேண்டாமா, எப்படி இது பண்ணணும்னு கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும், எல்லாருக்குமே, ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, அம்மா கிட்ட வந்து அடிப்படையில் ஒரு வெறுப்பு ஏற்படவே கூடாது, ஒரு நம்பிக்கையின்மை வந்து ஏற்படவே கூடாது. அந்த நம்பிக்கையின்மையும் வெறுப்பும் ஏற்பட்டதுனால்தான் அந்த ரொம்ப பெரிய, அதை வந்து அடுத்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா காதலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க வந்து அந்த கோபத்திலே அந்த பழிவாங்குதல்லையே போய் தாறுமாறாக ஏதாவது ஒரு காதல் பண்ணிடுவாங்க. அதனோட விளைவுகளை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அது ஒரு ஜாக்பாட் மாதிரி கிடச்சா நல்லது, அப்படி இல்லைனாக்கா ரொம்பவே அவஸ்தப்பட வேண்டியதாக ஆகிடும். ஸோ அதனால் அந்த ஒவ்வொரு, அதாவது ஒரு பெண்ணை துன்புறுத்தும் ஒவ்வொரு ஆண்கும், அடித்து துன்புறுத்துகிறாங்க இல்லை சில பேர்லாம், அவங்கள வந்து உட்கார வச்சு பேசி பாருங்கள். எங்கேயோ அவங்க அம்மா மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல உறவு முறையே இருக்காது. ஒரு அம்மாவை நல்ல அன்பு செய்கிற எந்த ஒரு ஆணுமே வந்து இன்னொரு பெண்ணை வந்து அப்படிலாம் துன்புறுத்த முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா மேலே அவங்க அம்மா மேலே அவருக்கு ரொம்ப பாசங்க, அதனால் அண்ணால்தாங்க என்னை போட்டு போட்டு அடிப்பாருன்னுவாங்க. அது கிடையாது. அவருக்கு வந்து ஒரு அழுத்தம் இருக்கும். அவங்க அம்மா வந்து கொடுக்குற அந்த ஸ்மாதரிங் லவ், மெனையை பிடிக்கிற மாதிரி சில அம்மாமார்கள் என்ன பண்ணுவாங்க, சப்ஸ்டிடியூட் ஆக்கிடுவாங்க. இப்போ அவங்களுக்கும் அவங்க கணவர்மாருக்கும் நல்ல உறவு முறை இல்லை அப்படின்னாக்கா, இந்த பையனை வந்து தலை பையனாக ஏதோ ஒரு பையன் வந்து மாட்டிடுவான். அவன் வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் ஹஸ்பண்ட் மாதிரி, ஸ்பௌஸ் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகிடும், அந்த அம்மா பண்ணுற பல விஷயங்கள் இவங்க வயது ஒரு விவரம் வந்த உடனே அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நோன்னு சொன்னாக்கா ஒரு குற்ற உணர்வு வரும். ஸோ சில சமயம் நோன் சொல்ல வைக்கிறாள் இந்த பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கோவம் வந்துடும். ஸோ அதனால் அடிப்படையில் அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அந்த பொண்டாட்டி அடிக்கிறதுனால சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ஏன் வராங்கன்னா, அது அவங்க அம்மா மேலே ஏற்படக்கூடிய ஒரு வெறுப்பு தான், அடிமனதில் ஒரு குற்ற உணர்வு இதெல்லாம் தான். ஸோ அம்மாவை வந்து ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப், ஒரு அன்பு இருக்கக்கூடிய ஆண் இன்னொரு பெண்ணை வந்து துன்புறுத்தவே முடியாது. அதே போல தான் ஒரு பெண்ணும், அம்மாவோட நல்ல உறவு இருக்கிற எந்த பெண்ணும், அந்த ஒரு அடிப்படையாக ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க, ஒரு தாய்மைங்கிறது அதை சரியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ தாய்மைங்கிறது வந்து வெறும் குழந்தையை பெற்றெடுத்து குழந்தையை பராமரிப்பது, குழந்தையை கவனிப்பது மட்டும் தாய்மை இல்லை. தாய்மைங்கிறது வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, ஆண்குள்ள பெண்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அது வந்து வெறும் பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவில் மட்டும் கிடையாது, மற்ற பல உறவுகள்லையுமே அது வந்து ஒரு அழகான ஒரு வெளிப்பாடு தான். இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்.
எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது மேடம். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, காலேஜ் படிக்கிற பையனும் காலேஜ் படிக்கிற, சின்ன 9th படிக்கிறான். இப்போ ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்கிறாரு, அந்த கல்யாணம் செல்லு புரியாம ஆகாத மேடம். எனக்கு டைவர்ஸ் ஆகல மேடம். யாருக்கு கல்யாணம் டைவர்ஸ் ஆகல? எங்க வீட்டுக்காரர் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்கிறாரு, கல்யாணம் ஆயிச்சா அவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அந்த பெண்ணுக்கு? ஆமா ஆமா. அந்த பெண்ணு ஏற்கனவே திருமணமான பொண்ணா என்னன்னு உங்களுக்கு தெரியாது? அந்த பொண்ணு ஏற்கனவே திருமணம் ஆகலன்னு சொல்றாங்க மேடம். திருமணம் ஆகாத பெண்ணுடன் உங்க வீட்டுக்காரர் தொடர்பு வச்சிருக்காரு, ஆனா உங்க வீட்டுக்காரர் திருமணம் பண்ணிட்டாரா என்னன்னு உங்களுக்கு தெரியாது? ஆமா ஆமா. சரி, இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அந்த சப்போஸ் அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த கல்யாணம் சொல்ல முடியாமா ஆகாதான்னு ஒரு டவுட். சப்போஸ் அவர் அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னாக்கா அது வந்து சட்ட ரீதியாக அனுமதி கிடையாது. சட்ட ரீதியாக நீங்க தான் அவருக்கு மனைவி. உங்களோட திருமணம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தது, இல்ல பல பேருக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜா இருந்து அதற்கான அத்தாட்சிகள் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து அவர் என்ன வேலை பாக்குறாரு? அவரு அங்க கம்பெனில வேலை செய்யறாரு. அதுல வந்து மனைவி பேருன்னு உங்க பேர் தானே கொடுத்திருப்பாரு? இத்தனை நாள் மனைவி பேருன்னு உங்க பேர் தானே கொடுத்திருப்பாரு? சோ அதனால இப்ப எல்லா இடத்துலயும் உங்களோட நீங்க தான் மனைவிங்கிறது பதிவாயிருக்கும். அம்மா, நீங்க அந்த பெண்ணை வந்து தனியா போய் மீட் பண்ணுங்கம்மா, சரியா? லாங்குவேஜ் பிரச்சனை மேடம், லாங்குவேஜ் தெரியல மேடம். அந்த பெண்ணு என்ன மதர் டங்? அங்க பாம்பேல ஹிந்தி பேசுறாங்க மேடம். ஹிந்தி பேசுற பொண்ணு உங்க வீட்டுக்கார லவ் பண்ணுதா? உங்க வீட்டுக்காருக்கு ஹிந்தி தெரியுமா? அவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் மேடம். என்ன படிச்சிருக்காரு உங்க வீட்டுக்காரு? அவர் 10th தான் மேடம் படிச்சிருக்காரு. 10th படிச்சிருக்காரு. நான் அவரு லாங்குவேஜ் எல்லாம் பேசுறாரு எப்படி? கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேதாரம் இல்லாம கவனமா தான் பழகி உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கேளுங்கம்மா, ஐடியா கேளுங்க என்ன பண்ணலான்னு. ஏன்னா இப்ப இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து இப்ப நீங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது இல்லையா? நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் கம்ப்ளீட்டா. இப்ப உங்களுக்கு வேலைக்கு போறதோ உங்களுக்கு எதுவும் திருப்பி இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? மொத்தமா அவரை தான் சார்ந்து இருக்கீங்க. அண்ட் அவர் பேர்லயே அவர் சொத்து கித்தெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. இப்ப இவர் சொல்றபடி கேட்டுட்டு இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நாள் இதுவா இருங்க, காமா இருங்க. உங்க பொண்ணெல்லாம் படிக்க வைங்க, உங்க பொண்ணை வேலைக்கு போக சொல்லுங்க. ஓகே, பிள்ளைகளை படிக்க வைங்க, பிள்ளைகளை வேலைக்கு போக சொல்லுங்க. சோ கூடுமான வரைக்கும் அவரை காசு பணத்துக்கு அவர் நம்பிதான் இருக்கணுங்கிற நிலைமை ஏற்படுத்திக்காதீங்க. இண்டிபெண்டா இருங்க. சோ அதுக்கப்புறம் உங்க பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்றத வச்சு நீங்க முடிவெடுங்கம்மா, சரியா? ரொம்ப இப்ப வந்து பெரிய சர்ச்சையா கொண்டு வராதீங்க. இப்ப உங்க பொண்ணு என்ன படிச்சிட்டு இருக்கா? தேர்ட் இயர் மேடம். தேர்ட் இயர் என்ன இன்ஜினியரிங்கா? பிகாம். அவளுக்கு வேலைக்கு போற ஐடியா இருக்கா? அப்ப முதல்ல அந்த பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கல்யாணம் ஒண்ணு வரும்போது அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. பொறுப்பா அவரே கூட மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து பண்ணாருன்னா விட்டுடுங்க, அவர் பாடா விட்டுருங்க. ஓகே, நன்றிமா. ஹலோ மேடம். ஹலோ சொல்லுங்க மேடம். நம்ம சொல்றது நம்ம வீட்டுல நம்ம வைஃப் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க மேடம். ஆஹா, எத்தனை வயசாச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து 30 வயசு ஆச்சு மேடம். அவங்களுக்கு 26 இருக்குது மேடம். திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 8 இயர்ஸ் ஆச்சு மேடம். பிள்ளைகள் இருக்கா? இல்ல, ரெண்டு குழந்தை இருக்கு மேடம். பையன் ஃபர்ஸ்ட் பையன் மேடம், செகண்ட் இப்ப 8 வருஷம் கழிச்சு இப்ப பொண்ணு பிறந்திருக்கு மேடம். சரி, என்ன வேலை பாக்குறீங்க? நம்ம இது அயர்ன் பண்றோம் மேடம். அயர்ன் பண்றீங்க? அவங்க வீட்டுல தான் இருக்காங்க? அவங்க வீட்ல இருக்காங்க மேடம். நான் தான் எல்லாமே பண்றேன் மேடம். என்ன எல்லாமே பண்றீங்கன்னா என்ன எல்லாம் பண்றீங்க? இல்ல மேடம், நம்ம ஃபேமிலி ஒரு குடும்பத்துல ஒரு என்ன பண்ணணுமோ
எப்படி வீட்ல டெய்லி எழுந்து காஃபி போட்டு சமையல் பண்றது, துணி துவைக்கிறது, வீட்டை கூட்டி பெருக்கிறது எல்லாம் நீங்க தான் செய்றீங்களா? அவங்க வேலை அவங்க பாத்துக்கிறாங்க. மத்த எல்லாம் ஒரு ஒரு ஃபேமிலியில எப்படி ஒரு ஆம்பளை என்ன சொல்லுங்க, நீங்க என்ன ஒரு ஆம்பளை ஃபேமிலியை எப்படி மெயின்டைன் பண்ணுவாரு அது நீங்க சொல்லுங்க, என்ன பண்றீங்கன்னு. இல்ல மேடம், அவங்க நானு எல்லாமே பண்ணிட்டு வைக்கிறேன். சரக்குனா சொட்டதுக்குலாம் சொல்லிட்டு அவங்க அண்ணன் தம்பி கூப்பிட்டு வந்து மேல கை வைக்கிறாங்க மேடம். அவங்க அண்ணன் அவங்க அடிச்சிடறாங்களா உங்களை போட்டு? ஆமா மேடம். நீங்க இப்ப வீட்டு நீங்க அயன் பண்றீங்க, டெய்லி காசு சம்பாரிச்சு டெய்லி வீட்டுக்கு கொடுக்குறீங்களா? நான் கொடுத்துறேன் மேடம். நானு சரக்கு கூட சாப்பிட்டது இல்லை மேடம். நான் என்னைக்கும் ஒரு நாளைக்கு தான் சாப்பிடுவோம். அது யாரும் வாங்கி கொடுத்தா கூட தான் சாப்பிடுவேன் மேடம். சரி, மத்தபடி வீட்டுக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க டெய்லி? மேம், நான் ஒரு நாளைக்கு 800 ரூபாய் 700 ரூபாய் சம்பாதிக்கிறேன் மேடம். சரி, நான் அதுக்கு என்னான காசு என்ன, நீயே இங்கேயே மெயின்டைன் பண்ணிக்க, என்ன வாங்கணுமோ என்ன செய்யணுமோ வச்சுக்கோ, நீங்க தான் எல்லாம் பண்ணிக்கணுமோ நீங்களே பண்ணிக்கீங்க அப்படின்னு சொன்னேன் நான் ஒய்ஃப் கிட்ட மேடம். சரி, எவ்வளவு காசு கொடுப்பீங்க டெய்லி? நான் ஒரு மினிமம் ஒரு 500 ரூபாய் கம்மி இருக்காது மேடம். சரி, அந்த 500 ரூபாய் அன்னன்னைக்கு செலவழிச்சிருவாங்களா அவங்க? அவங்க செலவு பண்றாங்களோ என்ன பண்றாங்களோ கணக்கு கேட்க மாட்டீங்க? கணக்கு கேட்க மாட்டீங்க? நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்குது மேம். ரெண்டாவது நம்ம நினைச்சு கேட்டோம்னா, இருடா உன என்னடா அப்படியா, நீ என்னடா அப்படி கேட்கறது வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் வர வச்சு மேல கை வைக்கிறாங்க மேடம். இப்ப இது ரெண்டுத்துல நீங்க உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து நேர்மையா இல்ல. ஒன்னு, நீங்க டெய்லி 500 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரியா? நீங்க ஒரு டைரி போட்டு எழுதி கையெழுத்து வாங்குங்க அவங்க கிட்ட, என்னன்னைக்கு நீங்க கொடுக்குறீங்க என்ன. ஏன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்ப என்ன பண்றது? ஒரு பரஸ்பர நம்பிக்கையில தான் குடும்பம் நடத்துறோம். சோ இப்போ நீங்க வந்து இந்த மாதிரியான பஞ்சாயத்து எல்லாம் வந்து அவங்கவுங்க சொல்றது மற்றவங்களுக்கு எதை நம்புறதுன்னு தெரியாம போயிடுது. இந்த மாதிரி நிறைய கேஸ் நான் பாக்குறேன். சோ மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, சும்மா மேடம் இவர் வந்து ஒரு வாரத்துல 2 நாள் கொடுப்பாரு மேடம், மீதி 4 நாள் நான் தான் வீட்டு வேலை செஞ்சு பண்றேன், அப்புறம் அதுக்கும் குறை கண்டுபிடிக்கிறாருன்னு. சோ இப்ப இதுல எது உண்மை எது போயின்னு தெரியாது. சில பேருக்கு வந்து என்னன்னா, நான் பாத்திருக்கேன் சில ஆண்களுக்கு வந்து அவங்க 2 நாள் தான் காசு கொடுப்பாங்க, ஆனா அவங்க என்னன்னா அவங்களே நம்பிக்குவாங்க. அது அவங்களுக்கு தெரியாது, அவங்களே என்ன நினைச்சுப்பாங்கன்னா டெய்லி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரம்மை இருக்கும். நான் சம்பாதிக்கிறேன், நான் டெய்லி காசெல்லாம் என் பொண்டாட்டி கொடுத்துறேன்னு. சரி, டெய்லி எத்தனை நாள் கொடுத்துனோ, வாரத்துக்கு 2 நாள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் வரும்போது குடும்பத்தில் காசு இல்லைனாக்கா சண்டைகள் வரும். அப்போ சண்டைகள் வரும்பொழுது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாக்க அவங்க எதிர்த்து பேசுவாங்க சில பெண்கள். நீ என்ன பண்ண, இவ்வளோ இவ்வளோ அதிகாரம் செலுத்துற அளவுக்கு உனக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கும்பொழுது அது சில ஆண்களால் பொறுத்துக்க முடியாது. உடனே அடிதடி சண்டை வந்ததுனாக்கா அப்போ அந்த ஆண்கள் வந்து இந்த மாதிரி குடும்ப சண்டைகளாக மாறிடும். அதான் அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க உங்க வீட்டுல வந்து என்னென்ன செலவுகள் இருக்குன்னா, ஒரு ஆண் வந்து எப்படி பண்ணுவார்னா, வீட்டு வாடகை எவ்வளோ, எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ, பால் கார்டு எவ்வளோ, கேஸ் சிலிண்டர் எவ்வளோ, எல்லாத்தையும் எழுதுவார். எழுதி ஒரு மாசத்துக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்து அந்த மாசத்துக்கு செலவுக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுக்கறது தான் ஒரு ஆணோட வேலை. அது மாதிரி நீங்க செய்யணும். நம்ம அப்படி பிறந்து வரலையே மேடம், இவ்வளவுதான் இப்படித்தான் அப்படின்னு நம்ம அப்படி பிறந்து வரலீங்களே. நம்ம நம்ம ஏதோ இருக்கோம், நம்ம குடும்பம் நம்ம இது நம்ம பிள்ளை அப்படின்னு நம்ம தான் மேடம். நான் படிக்க வச்சுட்டு பையனும் படிக்க வைக்கிறேன் மேடம், 3வது பிறம் மேடம். நர்சரியில இருந்து நான் எவ்வளவு கட்டி படிக்க வச்சிருக்கேன்னு தெரியுங்க மேடம். நான் சம்பாதிச்ச காசு பூரா என் பிள்ளைகளுக்கு தான் செலவு பண்ணுவேன். அப்ப என்ன, நீங்க உங்க மனைவியை வந்து வேலை செய்ய சொன்னாக்கா சண்டை போட்டுருவாங்களா அவங்க? அவங்க எதுக்காக சண்டை போடுவாங்க உங்ககிட்ட? இல்ல மேடம், நான் சொன்னா குழந்தை பிறந்து இப்ப ஒரு 9 மந்த்ஸ் ஆயிடுச்சு மேடம். பொண்ணு பிறந்த அவங்க வீட்டுல வந்து அவங்களுக்கு எதுவுமே பண்றதுக்கு இது இல்ல மேடம். குழந்தைக்கு எதை எடுத்து போடுவாங்களே மேடம், நம்ம அதெல்லாம் இந்த காலத்துல கிடையாதுங்க. யாரு அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. இல்ல மேடம், என்ன செலவாச்சு? 70,000 ரூபாய்க்கு என்ன செலவு பண்ணீங்க ஒரு குழந்தை பிறந்ததுக்கு? சரி, அது அரசு மருத்துவமனை எல்லாம் இலவசமாவே பண்றாங்களே?
என்னங்க இப்போ பிரைவேட்ஸ் கவர்மெண்ட் இதுலேயே எஸ்ஆர்எம்லாம் வந்து எல்லா மகப்பேர் மருத்துவமும் ஃப்ரீ சரியா? நீங்கள் 70,000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்றது உங்களுடைய பிளானிங் இல்லை உங்களுக்கு, அவ்வளோதான். அதுக்கு மற்றவங்க எப்படி பொறுப்பு எடுத்துப்பாங்க? இப்போ நீங்கள் 70,000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்றதுக்காக உங்கள் மச்சான்லாம் வந்து காசு தர முடியுமா? சரி மேடம், ஃபர்ஸ்ட் என் பையன் எங்கே பிறந்தானா அங்கே தான் நான் என்ன பார்க்கணும், இந்த குழந்தைக்கும் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே, எனக்கு வசதி இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. நான் 8 வருஷம் கழிச்சு நான். சரி, இப்ப உங்களோட பிரச்சனை என்ன? இப்ப ஏதோ பண்ணிட்டீங்க வேண்டி, எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி நான் பொம்பளை பிள்ளைய நான் இஷ்டப்பட்டு நான் பெற்றிருக்கேன் மேடம். சரி ஓகேங்க, இப்ப நீங்க பண்ணிட்டீங்க, செலவு பண்ணிட்டீங்க, இப்ப உங்களோட பிரச்சனை என்ன சொல்லுங்க. எதிர்பார்ப்பை எனக்கே வந்து தவறாப்படுது. இப்ப நீங்க உங்க குடும்பத்துக்காக செலவு பண்ண காசுக்கு உங்க மச்சான் மாமா எல்லாம் வந்து சீர் வைக்கலன்றது வந்து தவறான ஒரு விஷயம். அதை பதிவு பண்றதே தவறான ஒரு விஷயம். அதை கேட்க கூட கூடாது. அத வீட்டுல நீங்க சொல்லும் போது உங்க மனைவிக்கு கோபம் தான் வரும். அவங்க வந்து ஆல்ரெடி வந்து எங்க பொண்டாட்டி இங்க வேலை செஞ்சு எல்லா காசுமே அவங்க அம்மாட்ட கொடுத்தா அவங்க அம்மா ஏமாத்திட்டாங்க அந்த காசு. அதுக்கப்புறமே எங்க அம்மா அவங்க அம்மா குத்தி அவளுக்கு புரிஞ்சுட்டு என் கூட நல்லா தான் இருந்தா. சரி, அப்புறம் இப்ப இந்த ஒரு 2 மாசமா தான் நான் என்ன போட்டு ரொம்ப இது பண்ணும்போது நான் கொஞ்சம் இது கஷ்டத்துல இருக்கேன். நான் அயலும் பண்றேன்னா என்ன வீட்டு வர இங்க ஒரு 5-4 ரூபாய் கரண்ட் புல்லு தண்ணி புல்லு எல்லாம் சேர்த்து நான் 6,000 ரூபாய் மேல ஆகுது. சரி இருடி, நீ இப்போ ஆபரேஷன் பண்ணி பிள்ளை பார்த்துருக்க, வேலைக்கு போக மாட்டா, இரு கொஞ்சம் இருக்கட்டும், நான் எடுத்து போடுறேன். நம்ம பிள்ளைக்கு நம்ம எடுத்து போடாம யாரும் எடுத்து போட போறது? நீ ஏன் அவசரப்படுற? இரு நான் எடுத்து போடுறேன் டே அப்படின்னு. இல்ல எங்க அம்மா அப்பா எடுத்து போட மாட்டேன்ட்டாங்க, நீ எடுத்து போடு. இருமா நான் எடுத்து போடுறேன் இல்லைன்னு சொல்ல, என் பிள்ளைக்கு நான் எடுத்து போடாம யாருக்கு எடுத்து போட போறேன்? அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க மேடம். அது என்னதான் சொல்லி புரிய வைக்கணும்? பரவாயில்ல விட்டுருங்க, அதிருப்தி இருக்கட்டும். என்ன இப்போ உங்க மனைவிக்கு அதிருப்தி? ஆமா எனக்கு கையால் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன், உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்களேன். இப்ப இப்ப ஒருத்தவங்களை திருப்திப்படுத்தி தான் ஆகணும்னு என்ன கட்டாயம்? ஒருத்தருக்கு அதிருப்தி இருந்தா என்ன இப்போ? ஆமா எனக்கு செய்ய முடியாது, அவ்வளோதான், முக்கியமான விஷயம் மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு போங்க. சரிங்களா? நோ சொல்ல கத்துக்குங்க. ஏமாற்றங்கள் தான் வாழ்க்கை. வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன விஷயம் எல்லாம் வந்து ஒரு நீங்க இத சொல்றீங்க, நீங்க இத பதிவு பண்ணும் போது என்னால புரிஞ்சுக்க முடியுது, என்னால ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்துக்கும் காரணம் ஏழ்மை தான். ஸோ உங்களுக்கு கோபம் எல்லாம் அந்த ஏழ்மை மேல வரணும். ஸோ நான் இந்த பணம் இருந்ததுன்னா இந்த பிரச்சனையே கிடையாது இன்னைக்கு. ஸோ நான் பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ வேலை இல்லாமலாம் இருக்கக்கூடாது, வேலை நல்லா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த அயனிங்கோட கூட ஏதாவது சேர்த்து பண்ண முடியுமா? நானே இப்போ பொம்பளை பிள்ளை வேணும் வேணும்னு ஆசைப்பட்டு பெற்றிருக்கேன், அப்போ நான் என்ன சம்பாதிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ஒரே முன்னேறுவது மட்டுமா ஒரே தீர்வாக இருக்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கு வந்து நேரம் முடிஞ்சு போச்சு, ஆனால் நான் உங்களோட ஃபோன் கால்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப் டு 5 o'clock வரைக்கும் நீங்கள் எவ்ரி மண்டே கால் பண்ணலாம், 0444906777. விடை பெறுகிறேன், நன்றி, வணக்கம். காதோடுதான் நான்.